Hi students, it's Faisal. Have a good day. இப்போ TN 10th mathematicsல example 1.13 பார்க்க போறோம். எடுத்துக்காட்டு 1.13 ஓகே. क्वेश्चन என்ன? A அப்படினு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. அதுல 1 2 3 மூணு எலிமெண்ட் இருக்கு. B னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. அதுல 4 5 6 7 அப்படினு நாலு எலிமெண்ட் இருக்கு. ஓகே. இப்போ F அப்படிங்கிறது இந்த A ல இருந்து B க்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்ஷன். அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் பூராமே ஆர்டர்ட் பேர்ஸ் எப்படி இருக்குன்னா 1, 4 2.5, 3.6 அதாவது ஏயில் இருக்கக்கூடிய 1 பி ல இருக்கக்கூடிய 4 கூட சேர்க்கிறோம் ஏயில் இருக்கக்கூடிய 2 பி ல இருக்கக்கூடிய 5 கூட சேர்க்கிறோம் ஏயில் இருக்கக்கூடிய 3 பி ல இருக்கக்கூடிய 6 கூட ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே பி எ ஃபங்ஷன் ஃப்ரம் ஏ டு பி ஏயில் இருந்து பி க்கு வரையப்பட்ட சார்பு அது ஷோ தட் எஃப் இஸ் 1 டு 1 பட் நாட் ஆன் 2 எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்றாங்க ஓகே முதல்ல கொடுத்திருக்க இந்த ஏ பி எஃப் இதை வந்து ஒரு டயக்ராமா வரைவோமா ஒரு டயக்ராமா வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்குமா முதல்ல ஏ புறா வந்து ஒரு ஒரு டொமைன் ஒரு சார்பகத்தில் எடுத்துக்கிறேன் ஏ ஏ தான் இப்போ சார்பகம் சரிங்களா ஏல என்ன நம்பர்லாம் இருக்கு ஒரு 1 இருக்கு ஒரு 2 இருக்கு ஒரு 3 இருக்கு அடுத்து பில வந்து 4 5 6 7 அப்போ ஒரு 4 5 6 அண்ட் 7 இதை வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் எடுத்துப்போம் ஓகே துணை சார்பகம் மதிப்பகம் துணை மதிப்பகம் டொமைன் கோ டொமைன் சொல்லிப்போம் ஓகே இப்போ ஏயிலிருந்து பிக்கு வரையக்கூடிய லைன் எல்லாம் சொல்றாங்க பாருங்க ஏல இருக்கக்கூடிய 1 பில இருக்கக்கூடிய 4 கூட கனெக்ட் பண்ணுது அப்படிதான் எஃப் அப்படிங்கிறது ஏல இருக்கக்கூடிய 1 கொண்டு போய் பில இருக்கக்கூடிய 4 கூட கனெக்ட் பண்ணுது 2 5 கூட கனெக்ட் பண்ணுது அண்ட் 3 6 கூட கனெக்ட் பண்ணுது சரிங்களா கனெக்ட் பண்றது எஃப் எஃப் வந்து எப்படி கனெக்ட் பண்ணா ஏல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் பில இருக்கிற ஒரு எலமெண்ட் கூட கனெக்ட் பண்ணுது ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஏயில் உள்ள ஒவ்வொரு டிஃபரெண்ட் நம்பர் இருக்கும் பியில் டிஃபரெண்ட் இமேஜஸ் இருக்கும் ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிஃபரெண்ட் நம்பர்ஸுக்கும் பியில் டிஃபரெண்ட் இமேஜஸ் இருக்கும் சரிங்களா ஏல உள்ள எல்லா நம்பருக்குமே இமேஜ் இருக்கு ஏயில் உள்ள எல்லா நம்பருக்குமே இமேஜ் இருக்கு தட்ஸ்வை இது ஒரு ஃபங்க்ஷன் ஏல இருக்க எல்லா நம்பருக்குமே இமேஜ் இருக்கு அதோடு இல்லாமல் ஒவ்வொரு நம்பருக்கும் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ் இருக்கு வேறுபட்ட பிம்பங்கள் இருக்கு ஏல உள்ள எல்லா உறுப்புகளுக்குமே பிம்பங்கள் இருக்கு அதே மாதிரி எல்லா உறுப்புகளுக்குமே வேறுபட்ட பிம்பங்கள் தான் இருக்கு நமக்கு அதனால இது ஒரு சார்பு மேலும் ஒன்றுக்கொன்றான சார்பு சரிங்களா ரைட் இப்போ நம்ம ஏற்கனவே ஒன்றுக்குண்டான சார்புனா என்ன மேற்கொடுத்தல் சார்புனா என்னன்னு சொல்லி டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சார்புகளின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பாருங்க பார்த்தீங்கன்னா ஒன்றுக்குண்டான சார்புனா என்ன மேல் சார்பு அல்லது மேற்கொடுத்தல் சார்பு அப்படின்னா என்னன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ உங்க கொடுத்தல் என்ன முதல்ல என்ன சொல்ல சொல்றாங்க எஃப் இஸ் 1 to 1 சொல்ல சொல்றாங்க இல்லையா இப்போ 1 to 1 அப்படிங்கிற நிரூபணம் ஆயிடுச்சா ஸோ எப்படி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஏயில் ஏயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் பியில் தனித்தனி இமேஜ் இண்டிவிஜுவல் இமேஜ் கிடைக்குது சரிங்களா அப்போ என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா ஆல் டிஃபரண்ட் எலமெண்ட்ஸ் இன் ஏ ஹாஸ் டிஃபரண்ட் இமேஜஸ் இன் பி ஏயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேறுபட்ட எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு வேறு வேறு நம்பருக்கும் பியில் வேறுபட்ட இமேஜஸ் பிம்பங்கள் கிடைக்கும் சரியா தமிழ் எப்படி எழுதணும் ஏயில் உள்ள வெவ்வேறு எண்களுக்கு பியில் வெவ்வேறு பிம்பங்கள் உள்ளன அப்படின்னு எழுதணும் ஓகே சரிங்களா ஏயில் உள்ள வெவ்வேறு எண்களுக்கு பியில் வெவ்வேறு தனித்தனி பிம்பங்கள் உள்ளன அப்படின்னு போட்டு தேர்ஃபோர் எஃப் இஸ் 1 to 1 எஃப் ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பு சரிங்களா எஃப் ஒரு இசுக்கு பதிலாக ஒருன்னு போட்டுக்கணும் தமிழில் எஃப் ஒரு ஒன்றுக்கொன்று இப்படி போட்டாலே போதும் 1 to 1 சரிங்களா எஃப் ஒரு ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிக்கலாம் ஓகே அடுத்து மேல் சார்பு ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா துணை மதிப்பகம் கோடமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரி இமேஜ் இருக்கணும் கோடமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரி இமேஜ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லிடலாம் அதை ஆன் டூன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா துணை மதிப்பகத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்குமே முன் உரு இருக்கணும் சரிங்களா இங்க 7 அப்படிங்கிற நம்பருக்கு முன் உரு கிடையாது அப்ப இது என்ன கிடையாது மேல் சார்பு கிடையாது சரிங்களா சோ அப்ப அதை எப்படி எழுதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா த எலமெண்ட் 7 விச் இஸ் பிலாங்ஸ் டு பி இந்த சிம்பிள் பேர் பிலாங்ஸ் டு சரி பிலாங்ஸ் டுனா ஏ இந்த 7 பியினுடைய உறுப்பு அப்படின்னு அர்த்தம்
ஏ ஆனது பியினுடைய உறுப்பு சரிங்களா. அதாவது பியில் இருக்கக்கூடிய ஏழு என்ற உறுப்பிற்கு, பியில் இருக்கக்கூடிய ஏழு என்ற உறுப்பு, ஏழு என்ற எலமெண்ட் சரிங்களா. செவன் இந்த இ போடுறோம் இல்லையா, இ இப்படி போடுவோம் இல்லையா, அதை இந்த இடத்துல இப்படி வளைச்சிக்கிட்டு இப்படி போட்டிங்கன்னு சொன்னால், அதை சி போடுற மாதிரி போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டிங்கன்னு சொன்னால் அதான் பிலாங்ஸ் டு சரிங்களா. அப்போ செவன் பிலாங்ஸ் டு பி, த எலமெண்ட் செவன் பிலாங்ஸ் டு பி, டஸ் நாட் ஹாவ் எனி ப்ரீ இமேஜஸ், எனி ப்ரீ இமேஜ் சரிங்களா. அப்போ பியில் இருக்கக்கூடிய ஏழு அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு முன் உரு இல்லை, டசன்ட் ஹாவ் எனி ப்ரீ இமேஜ், therefore F is not onto. ஒரு நம்பருக்கு இல்லைனா கூட ஆன்டு இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகேவா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, பியில் உள்ள ஏழு என்ற உறுப்பிற்கு எழுதலாம், அது எண்ணி இருக்குன்னு எழுதலாம், ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. உறுப்பிற்கு முன் உரு இல்லை சரிங்களா, முன்னூறு அல்லது முன்னிழல் சொல்லுவோம் நம்ம, முன்னூறு இல்லை, முன்னூறு இல்லை, தேர்ஃபோர் எஃப் மேல் சார்பு அல்ல அப்படின்னு சொல்லி ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் இந்த அடுத்த வீடியோவில் உங்கள் டவுட்டில் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.